சத்தியம் சத்தியமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் சத்தியம் சத்தியமாக அறியப்பட வேண்டும். நாம் வாழுகின்றதான இந்த நாட்கள் இறுதி நாட்களாயிருக்கிறது, பொல்லாத நாட்களாய் காணப்படுகிறது. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியதான நாட்களாயிருக்கிறது. திருச்சபையின் தொடக்க நாட்களில் கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருந்தனர். பவுல் எழுதுகிறான், எபேசுவில் இருந்த சபையின் மூப்பர்களுக்கு அவன் எழுதும் பொழுது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று கூறி எச்சரிக்கை செய்திருந்தான். பேதுருவும் கூட, அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள் என்று 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனத்திலே எச்சரிக்கை செய்கிறான். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே திருச்சபையாய் இருக்கிற நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவை பெறுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய உபதேசங்களை குறித்து ஒரு புத்தகத்தை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வேதாகம இறையியல் துணை நூல் என்கிறதான நூலை தயாரிக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களிலே கிருபை செய்திருக்கிறார். இந்த நூல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக தலைப்புகளிலே பேசப்போகிறது. தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பாவத்தை குறித்து, இரட்சிப்பை குறித்து, எதிர்காலத்திலே நடக்க போகிறதான கர்த்தருடைய வருகையை குறித்து என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து இந்த நூல் வகையறுத்து பேசியிருக்கிறது. முறைப்படுத்தப்பட்ட இறையியலாக இந்த நூல் பேசப்போகிறது. இதற்கு ஒரு அறிமுகமாக ஒவ்வொரு தலைப்புகளின் கீழும் நாங்கள் பாடல்களை தயாரிக்கிறோம். அந்த பாடல்கள் தொடர்பான முன்னோட்டத்தை நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்கலாம். தேவனுடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, பரிசுத்தாவியானுடைய நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் சாய்ந்திட தொழில் தாரும், ஏந்திட கைகள் தாரும், அப்பாவும் அடியிலே நான் எப்போதும் தங்கி இருப்பேன். சாய்ந்திட தோள்கள் தாரும், ஏந்திட கைகள் தாரும், அப்பாவும் அடியிலே நான் எப்போதும் தங்கி இருப்பேன். தகப்பனே என் தஞ்சம் நீர்தானே, தகப்பனே என் பிரியம் நீர்தானே, தகப்பனே என்னுறவு நீர்தானே, தகப்பனே எனக்கு எல்லாம் நீர்தானே. இயேசு ரத்தம் சிந்தினா ரட்சிப்பு வந்தது, இயேசு உயிர்த்து எழுந்துட்டா மரணம் பரிசுத்த ஆவியே.